Hi friends, this is Nivita. In the video, 11th Standard Chemistry Thermodynamics Lesson, question number 23. That is one word, okay? Molar heat of vaporization of a liquid 4.8 kJ/mol. That is entropy change 16 J/mol−1 K/−1. That is the boiling point of the liquid. Question la vandu vaporization and entropy oda vaporization enthalpy oda vaporization kuduthirundangala enakku vandu boiling point ne ketirukanga so adoda formula edhaadu delta sp is equal to delta hv divided by tb enakku vandu tb abingiradhu boiling point and the temperature so enakku idhu dhaan venum abingiradhala idha andha side kondu pora idha andha side kondu varen so tb is equal to delta hv divided by delta sv abdin varum so idhula irukra values ellam ipa substitute panikalama molar heat of vaporization அப்படினு சொல்றது வந்து எனக்கு delta h ஓட வேல்யூ ஓகேவா சோ அதனால இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா 4.8 divided by delta sv ஓட வேல்யூ வந்து 16 ஓகே சோ 16 வரும் நான் இந்த இடத்துல என்ன செஞ்சிக்கறேன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறது எங்க அப்படினா இந்த யூனிட்ஸ்ல தான் ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க அதாவது இங்க வந்து கிலோ ஜூல் பர் மோல் அப்படிங்கிறது இருக்கு ஓகேவா கீழ வந்து உங்களுக்கு என்ன இருக்கு அப்படினா J/mol−1 K/−1 J/mol−1 K/−1 அப்படிங்கிறது ஸோ இப்போ இந்த இடத்துல நான் mol−1 கேன்சல் பண்ணிக்கிறேன் ஜூலியும் கேன்சல் பண்ணிக்கிறேன் மேலே இருக்கிறது கிலோ ஓகேவா ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் கேல கொடுத்துருக்காங்க ஸோ கிலோ விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் 4.8 × 10³ ஓகே இந்த கெல்வின் வந்து மேலே போயிடுச்சுன்னா வெறும் K/−1 வந்து மேலே போயிடுச்சுன்னா வெறும் கெல்வின் மட்டும் தான் வரும் ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறதே பாயிலிங் பாயிண்ட் தான் டிவைடட் பை 16 அப்படிங்கிறது வரும் விச் இஸ் ஈக்குவல் டு அதாவது × 10³ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னாகும் இங்கே 8 இருக்குது ஸோ 1, 2, 3 தட் இஸ் இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம் டிவைடட் பை 8 16 வரும் ஓகேவா ஸோ இப்போ நான் இதை வந்து 2 tables கேன்சல் பண்ணுறேன் திஸ் இஸ் 8 times அண்ட் திஸ் இஸ் 24000 திஸ் இஸ் 4 times திஸ் இஸ் 12000 வரும் திஸ் இஸ் 2 times 600 வரும் திருப்பி 1 times திஸ் இஸ் 300 அப்படின்றது வரும் ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 300 K இருக்குது பட் இந்த இடத்துல ஆப்ஷன் பாருங்கள் உங்களுக்கு 300 K ஏதாவது இருக்கா இல்லவே இல்லை ஸோ 300 K அப்படிங்கிறது இருக்குது ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து டெம்பரேச்சரில் வருதா அப்படிங்கிறத பார்க்கும்போது −273 அப்படிங்கிறத வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் டிகிரி செல்சியஸ்லேருந்து கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா +273 பண்ணுவோம்ல இப்போ நான் மைனஸ் பண்ணுறேன் ஸோ அப்போ உங்களுக்கு என்னாகும் இங்கே 10 வரும் இங்கே 9 வரும் இங்கே 2 வரும் ஸோ 10 3 போயிடுச்சுன்னா 7 9 7 போயிடுச்சுன்னா 2 பெரிய நம்பரோட சைன் வந்து பாசிட்டிவ் சைன் தான் ஸோ 27 °C ஸோ ஆன்சர் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா 24th என்ன கேட்டிருக்காங்கன்னா டெல்டா எஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி மேக்ஸிமம் ஃபார் த ரியாக்ஷன் டெல்டா எஸ் அப்படிங்கிறது என்னது என்ட்ரோஃபி என்ட்ரோஃபி அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு வந்து ரேண்டம்னஸ் வந்து எதில் வந்து அதிகமாக இருக்கும்னு கேட்குறாங்க ரேண்டம்னஸ்னால் என்னது அந்த இப்போது இந்த இடத்துல இதுக்கு வந்து அதிகமாக ரேண்டம்னஸ் இருக்கா அல்லது இந்த இதுக்கு அதிகமான ரேண்டம்னஸ் இருக்கானா நான் இதுக்கு தான் சொல்லுவேன் ஓகேவா இது வந்து சாலிடாக இருக்கலாம் இது வந்து லிக்விடாக இருக்கலாம் ஸோ லிக்விடுக்கு வந்து அதிகமான ரேண்டம்னஸ்ன்னு சொல்லலாம் கரெக்டாக ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கால்சியம் வந்து ஸ்டாலிட் ஸ்டேட்டில் இருக்குது ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது திருப்பி வந்து உங்களுக்கு வந்து சாலிட் ஸ்டேட்லேயே கிடைக்குது ஸோ விச் இஸ் என்ட்ரோஃபி வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்ததுனால அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே சாலிட் இருக்குது இங்கே கேஸ் இருக்குது இங்கேயும் கேஸ் இருக்குது இதுக்கேற்ற மாதிரி கேஸ் இருக்குது ஓகே அதுவும் வந்து என்ட்ரோஃபி ஈக்குவலாக தான் இருக்குது இங்கே வந்து கேஸு இங்கேயும் கேஸு ஸோ நார்மலாக இங்கே எவ்வளோ என்ட்ரோஃபி இருக்குமோ அதே அளவுக்கு தான் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து சாலிடு ஓகேவா சாலிடு இந்த இடத்துல என்ன இருக்குது சாலிட் ப்ளஸ் கேஸ்ன்னு எனக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு என்ன உங்களுக்கு அந்த ரீசனாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சாலிட் ரியாக்டன்ட் வந்து எனக்கு ஒரு கேஷஸ் ப்ராடக்டை கொடுக்குது விச் மீன்ஸ் இப்போ சாலிடாக இருக்கும்போது கண்டிப்பாக என்ட்ரோஃபி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ஒரே இடத்துல தான் இருக்க முடியும் பட் அதுவே வந்து கேஷஸாக மாறும்போது இதை கம்பேர் பண்ணும்போது கேஷஸாக மாறும்போது எனக்கு என்னாகும் அது வந்து ரொம்ப அதிகமாக அந்த ரேண்டம்னஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்ல ஸோ அதனால் டி ஆப்ஷன் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஓகேவா முன்னாடி கேட்கலாம் நீங்கள் இந்த இங்கே சாலிட் வந்ததில்லை இங்கே கேஸ் வந்திருக்கு பட் ஏற்கனவே இங்கே வந்து கொஞ்சம் கேஸ் இருக்குல்ல அதனால் அந்த என்ட்ரோஃபி வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடும் பட் இங்கே சாலிட் இருக்கிறது இங்கே வந்து அப்படியே கொஞ்சம் மோஸ்ட்லி கேஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சுல அதனால் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகே அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து 25th question இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த வேல்யூஸ் ஆஃப் டெல்டா ஹெச் அண்ட் டெல்டா எஸ்ஸோட வேல்யூ 30 kJ/mol அடுத்தது வந்து 100
ஜூல் கெல்வின் பவர் மைனஸ் ஒன், மோல் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த டெம்பரேச்சருக்கு பிறகு எனக்கு அது வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்கும், ஸ்பான்டேனியஸ்னால் என்னது, எனக்கு டக்குன்னு நடக்கும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்பான்டேனியஸாக நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெல்டா ஜியோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்கும். ஓகேவா? ஸோ என்னோடய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த நான் முதல்ல ஜீரோங்கிறதுக்கு கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகேவா? அந்த கிரிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இருக்குல்ல, அது வந்து ஜீரோன்றது கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு மேலே போனால் எனக்கு வந்து நெகட்டிவ் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுக்கிறேன். டெல்டா ஹெச்சோட வேல்யூ என்னது எனக்கு, 30 kJ/mol. ஸோ வந்து 30 kilonu சொல்லும்போது 1000 வரும், அதனால் நான் ஒரு 30 போட்டுக்கிறேன். ஓகேவா? ஜூல் பர் மோல் அப்படின்றது வந்திருக்கும். ஓகே, அடுத்தது மைனஸ் டெம்பரேச்சர் அப்படியே இருக்கட்டும், டெம்பரேச்சர் எனக்கு தெரியாது. டெல்டா எஸோட வேல்யூ 100 J/kV-1 மோல் பவர் மைனஸ் ஒன், 100 J/kV-1 மோல் பவர் மைனஸ் ஒன். ஓகேவா? நான் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த டேர்ம் இருக்குல்ல, இதை வந்து நான் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். இப்போ எனக்கு என்னாகும், டி இன்டூ 100 J/kV-1 மோல் பவர் மைனஸ் ஒன்னு ஆகும், இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து 30,000 J/mol-1 அப்படின்னு ஆகும். இந்த இடத்துல மோல் பவர் மைனஸ் ஒன்றும் மோல் பவர் மைனஸ் ஒன்றும் கேன்சல், ஜூலும் ஜூலும் கேன்சல். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும், டெம்பரேச்சர் மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டிங்கன்னா 30,000 ÷100 K/-1 கீழே வந்திருக்கும். ஸோ 2 0 2 0 கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 300 K/-1 மேலே போயிடுச்சுன்னா கெல்வின் வரும், இஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சரில் வந்து 300 K இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து அந்த கிரிப்ஸ்ட்ரி எனர்ஜி வந்து ஜீரோன்னு வருது. அப்போ நீங்கள் என்னென்னு சொல்லலாம், டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் 300 K மேலே போகும்போது எனக்கு வந்து அந்த கிரிப்ஸ்ட்ரி எனர்ஜியோட வேல்யூ வந்து நெகட்டிவ்னு வரும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் 300 K போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 300 K போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னாகும், இங்கே 30,000 இருக்குது, இங்கே 300 × 100 சொல்லும்போது உங்களுக்கு 30,000 வந்து கேன்சல் ஆகி ஜீரோன்னு வருது. ஓகேவா? இப்போ நான் ஒரு வேளை வந்து இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 400 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம், இங்கே 400 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்னாகும், இந்த இடத்துல வந்து 30,000 அப்படிங்கிறது வரும், மைனஸ் 400 × 100 சொல்லும்போது 40,000 வந்திருக்கும். ஸோ அப்போ எனக்கு வந்து நெகட்டிவ் தானே வரும், 30,000 40,000 போனால் எனக்கு -10,000 தானே வந்திருக்கு. நான் சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து அபவ் எதுக்கு அபவ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ அபவ் 300 K மேலே போச்சுன்னா உங்களுக்கு ஸ்பான்டேனியஸாக இருக்கும். முதல்ல வந்து இந்த கான்செப்ட் புரியறதுக்கு நீங்கள் கிரிப்ஸ்ட்ரி எனர்ஜி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸ்பான்டேனியஸ் அப்படின்னாலே இந்த டெல்டா ஜியோட வேல்யூ நெகட்டிவாக வரணும். ஸோ டெல்டா ஜியோட வேல்யூ வந்து எப்போ நெகட்டிவாக வருது, எனக்கு வந்து 300 K மேலே போனால் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.